இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்த மாதிரிலாம் உனக்கு நடக்க நான் விட மாட்டேன். எனக்கு என்ன அநியாயம் நடந்துட்டு இருக்கோ அது உனக்கு நான் நடக்கவே விட மாட்டேன். புரிஞ்சுதா என் செல்லும்? யாராவது உன் மேல கை வச்சாங்கன்னா? இல்ல இல்ல, அப்படிலாம் நான் நடக்க விடவே மாட்டேன். என்னோட பிரின்சஸ் நீ, இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ண போறேன். எனக்கு வேற வழியே தெரியல உன்னை காப்பாத்துறதுக்கு. இதுக்கப்புறம்ல நம்மள யாரும் டென்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம தனி உலகத்துக்கு போக போறோம். நீயும் நானும் மட்டும்தான். எங்கேஜ்மென்ட் ஃபங்க்ஷன் நடத்திடலாமா? ஆ வாங்க, போலாம் போலாமா? வாங்க வாங்க வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். டேய், நீ ரொம்ப லக்கிடா, லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க ரெண்டு பேரை பாரு, யாருமே பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் லக்கிலாம் ஒண்ணும் இல்ல. இவளை என் வழிக்கு கொண்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்படணும் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அது உண்மைதான். அப்படி பார்த்தா இவன் எவ்வளவு டென்ஷன் படுத்திடான் தெரியுமா என்ன? அதனால தான் ஓகே சொன்னேன். ஓ அப்படியா? டென்ஷன் பண்ணனா? நானா? போய் சொல்லாத, நானும் டென்ஷன் பண்ணா? இதனால எங்களுக்கும் டென்ஷன் தான். பைத்தியம் பிடிக்க வச்சுட்டான். சரின்னு சொல்றதா வேணாம்னு சொல்றதான்னு? ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும். திவானுக்கு ஓகே சொன்ன முடிவு இதுல எதுவும் தப்பு இல்ல. என்ன பேசுறீங்க நீங்க? நாளைய ஃபங்க்ஷன் தான் மெயின் ஃபங்க்ஷனே. அட, பசங்க வாழ்க்கை ஃபுல்லா ஒன்னா இருக்க போறாங்க. நாளைய ஃபங்க்ஷன் பெஸ்டா இருக்கணும், பாத்துக்கோங்க. சரியா சொன்னீங்க சம்பந்தி. நாளைக்கு ஃபங்க்ஷன் தடபுடலா நடத்திரலாம். கண்டிப்பா நடத்திரலாம். எல்லாமே நம்ம பசங்க சந்தோஷத்துக்காக தானே. எக்ஸ்கியூஸ் மீ சம்பந்தி, போயிட்டு வாங்க. எதுக்கு ஃபோன் எல்லாம் பண்ற? நான் தான் சொன்னேன்ல, நானே உனக்கு கால் பண்றேன். பணத்தை கொடுத்தா நாங்க ஏன்ப்பா ஃபோன் பண்ண போறோம்? பணம் கொடுக்கற வரை ஃபோன் பண்ணுவோம், ஆனா நீ தான் போனை எடுக்கிறது இல்லையா? சரி, வெட்டி பேச்ச விடு, பணத்தை எப்ப தருவனி? இந்த பாரு, நாளைக்கு என்னுடைய பையனோட கல்யாணம், கொஞ்சம் பொறுத்துக்கோ. பையனோட கல்யாண செலவை குறைச்சிக்கிட்டு அந்த பணத்துல கடன் அடைக்கிற வழிய பாரு. புரிஞ்சுதா? இல்லனா உன் ஃபேக்டரிக்கும் வருவேன், உன் வீட்டுக்கும் வருவேன். புரியுதா? நான் தான் சொன்னேன்ல, என் பையன் கல்யாணம் முடிஞ்சது நான் உனக்கு பணத்தை கொடுத்துறேன்னு. கண்டிப்பா சொல்றேன், நான் பணத்தை கொடுத்துருவேன். வேணா நான் ஒண்ணு பண்றேன், கல்யாணத்தை நிறுத்திடுறேன். உன் பையன் கல்யாணம் நாளைக்கு நடக்காது. பணம் கொடுத்தா கல்யாணம் நடக்கும், இல்லன்னா உன் ரகசியம் எல்லாம் வெளியில தெரிஞ்சிடும். புரியுதா? ஹலோ, ஹலோ, டேடே, நம்ம ஃப்ரெண்டு குடும்பஸ்தன் ஆயிட்டாண்டா. அப்படியே என்னோட நதாஷா தர்மபத்தி ஆயிட்டா. சே, என்னது பழைய டைலாக் பேசுறேன்? அடடா, என்ன இது? ஏன் என் பசங்களை வம்பிழுக்கிறீங்க? ஹா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 ஹ
வாமா உள்ள. ஷீகா, மருமகளை உள்ள ரூம்க்கு கூட்டிட்டு போ. வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க, நம்ம ஏற்பாடை பார்க்கலாம். மருமக போய் ரெடி ஆகட்டும். இன்னைக்கு சிக்ஸர் அடிச்சா நீ? ஏய் சும்மா ரா, என்னடா பேசுற, சிக்ஸரா? நான் என்ன கிரிக்கெட் விளையாட போறேன்? வாங்கடா, வந்து ஏதாவது கொட்டிக்குங்க. வாங்க. மேடம், பெஸ்ட் ஆஃப் லக். ஓய், நீ ரொம்ப வெக்கப்படுற போல இருக்கு. சரி, நான் இப்போ கிளம்புறேன், இல்லைன்னா எனக்கே வெக்கம் வந்துடும். சரி, நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். சரி ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன், வரேன். சரிம்மா. வரேன் அங்கிள். வணக்கம், போயிட்டு வாமா. பை விவான். பை. வாமா. விவான், சொல்லுங்க டாட். 4 கோடி கொடுத்தாச்சு அந்த லாலுக்கு, அவன் இன்னும் அடங்குற மாதிரி தெரியல. ஃபோன் பண்ணி சொல்றான், முழு பணத்தையும் கொடுக்கலன்னா வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாரையும் வெளியே துரத்திடுவானா? வீட்டுக்கு வந்துடுவானாமா? அவன் நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவானா? அவனுக்கு கொடுக்க நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே. இப்போ இருக்க எல்லாத்தையும் தான் கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கப்பா, மறுபடியும் டென்ஷனை ஏத்திக்க முடியாது. நான் சொல்ற மாதிரி செஞ்சா இதுல இருந்து தப்பிக்கலாம். எனக்கு முதல்ல உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? பேசு விவான், என்ன நடந்தது? விவான், உண்மையை சொல்லு. நான் சொல்றேன், ஒண்ணு இல்லன்னு சொன்னா புரியாதா உனக்கு? என்ன பேப்பரும் பெண்ணையும் வச்சு எழுதி கொடுக்கணுமா? இங்க பார் பிளீஸ், நீ தூங்கிடு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு என்ன தனியா விடு. குற்றங்களுக்கு எதிரான குரல்.